இன்றைய ஆன்மீக தகவலில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தானங்கள் செய்தால் நல்லது. பொதுவாகவே தர்மம் தலை காக்கும், தானம் உயிர் காக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. தானத்தில் வந்து அதாவது பல்வேறு விதமான தானங்கள் இருந்தால் கூட தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எதனால் அன்னதானம் சிறந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சாதாரண நிலையில் உள்ளவர்கள் கூட யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு உணவு தானம் செய்ய முடியும். அப்படி உணவு தானம் செய்யும் பொழுது அவர் வந்து பேராசையில் இருந்தால் கூட, அந்த உணவு வாங்குறவங்க வந்து பேராசையில் இருந்தால் கூட, அவங்க எவ்வளவு தான் ஆசைப்பட்டாலும் அந்த வயிற்றுக்கு அளவாகத்தான் சாப்பிட முடியுமே தவிர்த்து அடுத்த நேரத்திற்கு உண்டான சாப்பாட்டையும் வாங்கி வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தி தான் இந்த தானங்களில் சிறந்த அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானமாகவே இருந்தால் கூட, வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தானத்தில் சிறந்த தானம் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை நான் அடிக்கடி என்னுடைய சொற்பொழிவுகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்க, பொதுவாகவே மேச ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தானம் பண்ணலாம் அப்படின்னா, மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் பகவானாக வருகிறார். இப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கும் பொழுது செவ்வாய் பகவானுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இரத்த தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு இரத்த தானம் செய்வது, வருடம் ஒரு முறையோ இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறையோ உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இரத்த தானம் மட்டுமல்லங்க, பொதுவாகவே இரத்த தானம் செய்வது மட்டுமல்லாமல் இந்த இரத்த தானம் செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பு செய்கிறது, இரத்த தானம் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வுகளை நடத்தக்கூடிய அளவுக்கு முன்னேற்பாடு செய்கிறது, இந்த மாதிரியான உடல் உழைப்புகள் கூட இந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தானமாக இருந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தானத்திற்கு உண்டான தனங்களை கொடுக்கக்கூடிய தானமாக நிச்சயமாகவே அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு, உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.